வைக்கிறதுக்கு அனைத்தும் பூரியா கிடைக்கியா வைய வையில எதை கொட்டி வச்சிருது வச்சிடாரு பாத்த பாட்டி எடுத்துக்கு வாயில ஏத்தா என்னங்க அந்த பக்கத்து கூந்தளம் போட்டு மறைச்சுக்கிற சரி இந்த பக்கத்து பூவை போட்டு மறைச்சுக்கிற என்னத்தை எதை பார்த்து வாசிக்கிறது நீங்க என்னத்தை பார்த்து வாசிக்கணும்னு ஆசைப்படுறியா இந்த பக்கம் காட்ட சொல்றேன் அடுத்த வருஷம் கெண்டா நான் தட்டும் போது எப்படி எல்லாம் பண்ணுவோம்னு தெரியுமா முதல்ல அதுல இதெல்லாம் ஓட்ட வச்சு தச்சு உன் கண்ண முதல்ல பழுதாக்கணும் எனக்கு ஒரு நினைப்பு சும்மா இல்ல அது எல்லாத்துக்கும் வைக்கத்தான் போறேன் அதெல்லாம் நந்த வந்து போன காட்டு காவல் பக்கம் போன வள்ளியம்மா அப்பா சொன்னவர் தான் வள்ளியம்மாட்ட சொல்லணும் வள்ளியம்மாட்ட சொல்றது ஒரு வழியா இருந்தாலும் ஏங்க உங்களத்தை உங்க நாலு பேரையும் வச்சு நான் செய்யலாம் நாலு பேரை செஞ்சீங்கன்னா உடம்பு தாங்குமா நீங்க குழந்தைகிட்ட கீழே விழுந்துறாரு இருக்குது இருக்காரு அதுல சம்மதத்தை போட்டு குழந்தைகிட்டு இருந்துறாங்க உங்க நாள் குழந்தைகிட்டு உட்காரணும் சிப்பு போடாம குழந்தைகிட்டு இருந்தாரு அண்ணே முதல்ல நீ பேசுறத பார்த்தா உனக்கு முதல்ல கொரோனா டெஸ்ட் பண்ணணும் நீங்க வாயில விடலாம் நினைக்கிறீங்களா இல்ல மூக்குல விடலாம் நினைக்கிறீங்களா உங்களோட முனிய அத்துக்குள்ள நரம்பு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும் தெரியுமா முதல்ல அதுல வேற ஆளை பத்தி சொல்லணும் அப்படி வாயில விடுறது மூக்குல விடுறது இவருக்கு இதுல விடணும் முதல்ல முதல்ல வாயில வர்ற பூரா வார்த்தை அப்பா வெறும் புத்த பச்சா பேசுறீங்கப்பா மழை அதாப்ப பேயல எங்க ஏரி அப்புறம் ஊத்திக்கிட்டு இருக்கு அண்ணே உன்னைய விடவா ஆமா அண்ணனை விடு அண்ணனை விட்டாதான பிரச்சனை இல்ல மாமா மச்சனை விட்டாதான பிரச்சனை அது நீங்க முதல்ல அண்ணன்னு கேட்டு ஆப்பு வைக்கிறது பிரச்சனை இல்ல மாமா மாமான்னு சொன்னாத்தே அதுதான் பிரச்சனைய அதனால நந்த மனத்து போது காட்டு காவல் பக்கம் போட வள்ளியம்மாவே இன்னைக்கு அவசியம் பார்த்தே அவன் அவசியம் பார்த்தே அவன் வள்ளியம்மா இல்லங்க இடத்துக்கு தலைவி வள்ளி அவங்க எனக்கு அம்மா இல்லையா இடத்துக்கு தலைவி இல்லையா அதனால அவங்க அம்மால நான் தேடல அம்மா வள்ளி நான் தேடல ஆசைப்படுறேன் அவங்க எனக்கு வரட்டு நாக்கி உண்மையிலங்க அவங்க வண்டியில ஏறும் போது அவங்க நான் பார்த்ததே இல்ல என்னைக்கு உண்மையில நான் பாக்குறேன் அது என்கிட்ட என்ன ஏரியா ஊரு பார்த்ததே இல்ல பார்த்த உடனே வாங்க வணக்கம்ங்க அப்படின்னு சொல்றேன் அவங்க என்னை பார்த்துட்டு தலையை அசைச்சுக்கிட்டு வண்டியில ஏறுற ஆபாலாம் மண்டக்கணா அம்மா சரி மண்டக்கணா இருந்து போயிட்டு போதும் அது வந்து அம்மா இடத்துக்கு தலைவி அதனால பணிவான வணக்கம் சொல்றோம்ல பணிவான வணக்கத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போனோம்ல எதையுமே சொல்லாம வந்திருக்கா அப்படின்னா வரட்டேன் ஒன்னும் அவங்களோட ஒத்து போகணும் இல்லை நம்மளோட அவங்க ஒத்து வரணும் அதனால என் மனசுல உள்ளத நாலு பேர்த்தி சொல்லலாமோ ஒரு ஆசை சொல்ல வாங்க எதை சொல்ல ஆனா உண்மையில வந்தாலும் இந்த ஐயாவை பாக்குறேன் தூங்கி 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 விழுந்து என் அம்மா இது சொல்ல தாங்க முடியாம இங்க வந்து இதை அமைகிட்டு கிடக்குறாரு ஆளை பார்த்து இட போடாத இன்னைக்கு பத்து நாளா இருந்தாலும் அசராம வேலை வைப்பாரு விவசாயம் அவரும் அவசரமா வேலை வைப்பாரு நீங்களும் அசரமா பெட்டி வசிப்பீங்க தெரியும் முதலில் விழிச்சு போன உடனே அங்கே ஆட்டுக்களை தெரியாது அமைக்களை தெரியாது தலைமுட்டு கிடக்கு இங்கே வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறது என்ன செய்யறது இது என் தலையில போட்ட எழுத்து இவர் எங்கேயே போறாரு இப்ப அவருக்கு மட்டும் ஏத்தவன் மற்றது கூட ஏக்கம் தொட்ட வந்ததோல அதுல சாயந்தரத்தை மட்டும் ஓட்டையை மட்டும் முதல்ல அடங்க அவர் அதோட இதா கிடக்கட்டும் அதனால என் மனசுல உள்ளத சொல்ல வாழ ஏன் சேலை அவரு அவருக்கு முடியாது அந்த ஆளையும் அவருக்கு முடியாம போயிட்டு அவனை போறாரு அதனால என் மனசுல மச்சான் மச்சான் I'm not afraid of the dark.
அன்ன அன்பு உள்ளங்களுக்கும் அவர் குடும்பத்தர்களுக்கும் நன்றி நன்றி எடுத்த வணக்கம் மாமா பெட்டிக்கார மாமா மாமோய் மாமோய் சொல்றேன் நேற்று போன ஊர்ல கொலைய ஆசிச்சாங்க ஆனா இன்னைக்கு ஐயா கையை முந்தாள் போடுறது புது போண்டாட்டின மாதிரியே நோண்டி எல்லாரையும் நீ பார்த்தா அதுக்கு கிடப்ப தெரியும் நேற்று வர உங்க நாலு இறக்கலையோ இன்று வர தானம் பாடுவோம் Thank you.
எனக்கு டான்ஸராக நடிக்கும் கலைச்செல்வி அவர்களுக்கு சமையல் மாஸ்டர் அவர்கள் அத்தம் ஒன்றா நினச்ச பாட்டு பாட சொல்லி 20 ரூபா அன்பளிப்படுத்தியுள்ளார். துணக்கி போய் சொல்லிருக்காங்க. ஏன்னா காவலுக்கு நான் வந்துட்டேன், நீங்க வந்துட்டீங்க, அடுத்து யார் வரணும்? உங்க அண்ணன் வருவாரு. இப்ப பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தெரியும், அப்ப உங்களோட மனசு எனக்கு தெரியணும். எங்க அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க. 7 பேர்ல நீங்க யார கல்யாணம் நினைக்கிறீங்க? 7 பேர்ல 9 பேரை நான் வச்சிருக்கிறேன். 9 பேர் வச்சிருக்கீங்க? எங்க வச்சிருக்கியா? பத்தாதுமா, உடம்புக்கு பத்தாது. ஒரு துருத்தியை முடிச்சு பெட்டியை மட்டும் வாசி தூக்கி போட்டு நோக்கி புந்து ஓன பெட்டி சொல்ல சொல்லிருக்கேன் தெரியுமா? முதல்ல ஏன் இந்த அநியாயம் பண்ற போராடம்? 9 பேரை வச்சிருக்கீங்க. 9 பேர் பாசம் வச்சிருக்கேன். அண்ணன் தம்பி 7, அவ அம்மா ஒரு 8, அவ அப்பா ஒரு 9 பேர் பாசத்துல வச்சிருக்கேன். மேல 3 கீழ 3 நடுவுல இருக்கிறாரு பாருங்க. நடுவுல யார் அவர் உட்கார்ந்து இருக்காரு? உங்க அண்ணன் வீரத்தேவர் இருக்காரு பத்தியா? வீரத்தேவன் அவரைத்தான் மனசுல நினைச்சிருக்கேன். வீரத்தேவனை பார்த்து மனசுல ஆசை பச்சீங்க. அழக பார்த்து ஆசை பச்சீங்களா? வீரத்தை பார்த்து ஆசை பச்சீங்களா? மனசை பார்த்து ஆசை? நான் எப்பவுமே அழக பார்க்க மாட்டேன், சரி, வீரத்தையும் பார்க்க மாட்டேன், சரி. நம்மள மனசார கை விடாம கடைசி வரையும் வச்சிருக்காரு அன்பு அவரசன் நினைப்பேன். ஏன்னா ஒரு மனிதருக்கு பருவம் போனா உருவம் மாறிடும். மனசு வந்து ஒரு மனிதருக்கு சாகுற வரையும் நினைச்சிருக்கும். அப்ப மனசை பார்த்து நீங்க காதலிச்சீங்க. எங்க அண்ணன் உங்களை ஏத்துனா நீங்க எனக்கு நாத்தனா. மஞ்ச கைத்த கழுத்துல ஏத்தனா நீங்க எனக்கு நாத்தனா. பரவாயில்ல, உங்களை மாதிரி நாத்தனா அனுசரிச்சுக்கணும். இல்லன்னா கல்யாணம் பண்ணிட்டு போகும் பொழுது கொலையா கொண்டு வருமா? தங்கச்சி சீரெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்த சீர தப்புனாலே எல்லாரும் சொல்லக்கூடாது. நாத்தனை மாதிரி எப்ப போவாங்க அப்படின்னு அப்பதான் நம்மளுக்கு முடியும். அவளுக்கு முடிஞ்சாதான் நம்மளுக்கு முடியும். அதான் உண்மை. அதனாலதான் இப்ப என்ன பண்றீங்க? அண்ண கையோ மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கோம். இது நம்ம வந்து திருவிழா வரணும் தெரிய மாட்டேங்க. அவர் போட்ட போதைக்கு அங்க போட்டு நான் மட்டும் வெளியில அவர் வந்து சந்திச்சு நான் பாத்துருந்தேன்னா அவருக்கு போட்ட நாளைய அத்து தூக்கி வச்சிட்டு போயிருக்கேன். வள்ளி திருமணமே வள்ளி திருமணதா? வள்ளி போயிருக்கு வள்ளி ஏற்றி வச்சதுதான். என்ன ஊட்டை இல்லாத நகை. காது குத்துனாத்தான் நகை போட முடியும், மூக்கு குத்துனாத்தான் மூக்குத்தையும் போட முடியும். ஆனா துவாரம் இல்லாத நகை பெண்கள் அணிஞ்சிருக்காங்க. அது என்ன நகை அப்படின்னு ஒரு சிறப்பு இருந்தாலும் கூட அவருக்கு அதை ஏ மன சொல்லாது. கலைமகள் கை பொருளே உன்னை கலைமகள்